தமிழக மீனவர் பிரச்சினை குறித்து இலங்கை தலைவர்களுடன் பேச்சு நடத்த இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் 3 நாள் பயணமாக நேற்று கொழும்பு சென்ற அவர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் தினேஷ் குணவர்தனவே சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இன்று காலை பிரதமர் மகிந்தா ராஜபக்சேயையும் அவர் சந்தித்து பேசினார். பின்னர் இருநாட்டு வெளியுறவு அமைச்சர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது இந்தியாவின் அண்டை நாடு முதலில் என்ற கொள்கையின் அடிப்படையில் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இலங்கைக்கு இந்தியா பல்வேறு உதவிகளை அளித்ததை இரு அமைச்சர்களும் சுட்டிக்காட்டினர். மேலும் தமிழக மீனவர் பிரச்சினை குறித்தும் இந்த பேச்சுவார்த்தைகளில் இடம்பெற்றதாக தெரிவித்தனர். ஒன்றுபட்ட இலங்கையில் சம உரிமை, நீதி மற்றும் அமைதி நிலவச் செய்வது தொடர்பான தமிழர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவது இலங்கைக்கு நன்மை பயப்பதாக அமையும் என்பதையும் அமைச்சர் ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டினார். Our support for the reconciliation process in Sri Lanka is long-standing, as indeed for an inclusive political outlook that encourages ethnic harmony. It is in Sri Lanka's own interest that the expectations of the Tamil people for equality, justice, peace and dignity within a united Sri Lanka are fulfilled. That applies equally to the commitments made by the Sri Lankan government on meaningful devolution, including the 13th Amendment of the Constitution. The progress and prosperity of Sri Lanka will surely be advanced as a consequence. இலங்கை வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்தனே பேசுகையில் இந்தியா இலங்கை இடையிலான நட்புறவுகள் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என்று தெரிவித்தார். இலங்கை தலைவர்களை சந்தித்த போது மேலும் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் கேட்டுக்கொண்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.